நாம் கண்ட கனவுகளும் அதன் பலன்களும். அழகிய பதுமையை பெண் கனவில் காண்பது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதை குறிக்கிறது. மங்கள பொருளுடன் கன்னி பெண் வீட்டிற்குள் நுழைவது வீட்டில் உள்ள பெண் பருவமடையப் போகிறார்கள் அல்லது திருமண முயற்சி கைகூடும். அறிமுகமில்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அணைக்கட்டில் நீர் வழிந்தோடுவது போல் கனவு வருவது வரவுக்கு மீறிய செலவு ஏற்படும் என்பதை குறிக்கிறது. அணை உடைவது போல் கனவு கண்டால் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து பிரிந்து செல்லுதல் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ஆதரவற்ற சிறுவனுக்கு உதவுவது போல் கனவு கண்டால் செல்வந்தரின் தொடர்பு ஏற்படும். அக்னியை கனவில் கண்டால் செல்வம் உண்டாகும். அட்டைப்பூச்சியை கனவில் கண்டால் சத்துருக்களால் பிரச்சனைகள் உருவாகும் என்பதை குறிக்கிறது. அம்மை நோயால் கொப்பளம் உண்டாகுவது போல் கனவு கண்டால் தனலாபம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. அரிசி நிறைந்த கூடையை கனவில் காணுதல் நன்மை உண்டாகும். அணிகலன்கள் வாங்குவது போல் கனவு வந்தால் இன்பம் பயக்கும். அத்தி மரத்தை காண்பது குடும்பத்தில் விவாக நிகழ்வு ஏற்படுவதை குறிக்கும். ஆலயத்தை கனவில் கண்டால் இறைவனின் அருளால் நமக்கு கூடிய விரைவில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். ஆலயத்தில் நாம் தனியாக இருந்து கதவு மூடப்பட்டது போல் கனவு காண்பது தொழிலில் தேக்க நிலைகள் ஏற்படும். ஆலயத்தின் தலை வாசலை நாம் திறந்து உள்ளே போவது போல் கனவு வருவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் என்பதை குறிக்கும். ஆடுகளை கனவில் கண்டால் தனவிருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கும். ஆமையை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதை குறிக்கிறது. ஆயுதம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை கனவில் கண்டால் துன்பம் நீங்கும். இனிமையான பாடலை கேட்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கும். இரும்பை கனவில் காண்பது நஷ்டத்தை குறிக்கிறது. இருளை காண்பது போல் கனவு கண்டால் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. இறந்தவர்களை கனவில் கண்டால் சுபச்செய்தி வரும் என்பதை குறிக்கிறது. இடாகினி காளி தெய்வத்தை கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதை குறிக்கிறது. இந்திர தனுசு வானவில் கனவில் கண்டால் குடும்பத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஈக்கள் தன்னை சுற்றி வருவது போல் கனவு கண்டால் வெளிவட்டாரங்களில் பகைமை அதிகரிக்கும். ஈச மரத்தை கனவில் கண்டால் தன்னுடைய சொந்த பந்தங்களில் பகைமையை உருவாக்கும். கனவில் உடை எறிவது போல் கண்டால் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் பூ பெய்துவார்கள். பொருள் இழப்பு ஏற்படலாம். உடுக்கையை காண்பது போல் கனவு கண்டால் தனக்கு ஏற்படும் ஆபத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் என்பதை குறிக்கிறது. உணவு உண்பது போல் கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. உணவு சமைப்பது போல் கனவு கண்டால் முதலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளியாக மாறுவார்கள் என்பதை குறிக்கிறது. உத்தியானம் தோட்டம் வருவது போல் கனவு கண்டால் குடும்பம் விருத்தியாகும் என்பதை குறிக்கிறது. உப்பை கனவில் கண்டால் தனலாபம் உண்டாகும். உரம் இடுவதாக கனவில் கண்டால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்பதை குறிக்கிறது. உப்பளத்தை கனவில் கண்டால் விருந்துக்கு போக போகிறோம் என்பதை குறிக்கிறது. ஊமையை காண்பது போல் கனவு வந்தால் தொழிலில் தேக்க நிலை ஏற்படும். ஊன் இறைச்சி விற்பதை கனவில் கண்டால் எதிர்பாராத தன வரவு உண்டாகும் என்பதை குறிக்கிறது. எண்ணெய் தேய்த்து கொள்வது போல் கனவு கண்டால் உடல் வலிமை குறையும் என்பதை குறிக்கிறது. எருது மிதிப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். எருது சீறுவது போல் கனவு கண்டால் அதிகாரம் குறையும். எறும்பு ஊறுவதை கனவில் கண்டால் பதவி உயர்வு உண்டாகும். எள்ளை கனவில் கண்டால் அசுப காரியம் ஏற்படுவதை உணர்த்துகிறது. ஏணியின் மேலே ஏறுவது போல் கனவு கண்டால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ஏணியில் கீழே இறங்குவது போல் கனவு கண்டால் தொழிலில் தாழ்வு நிலை ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ஒட்டகத்தை கனவில் கண்டால் பயணங்களில் பல்வேறு இன்னல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஓடம் தண்ணீரில் மிதப்பது போல் கனவு கண்டால் தூக்கம் வருவதை குறிக்கிறது. ஓநாய் விரட்டி கொண்டு வருவது போல் கனவு கண்டால் மனதிற்கு பிடித்த உறவினர்களால் பகைமை ஏற்படுவதை குறிக்கிறது. கங்கை நதியை கனவில் கண்டால் துன்பம் அனைத்தும் விலகும் என்பதை குறிக்கிறது. கடற்கரையில் இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்வில் உயர்வு உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கத்திரிக்காய் சாப்பிடுவது போல் கனவு வந்தால் குடும்பத்தில் சௌபாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கல்யாணம் நடப்பது போல் கனவு கண்டால் வியாதியால் துன்பம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. கனிகளை கனவில் காண்பது மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. காகம் தலையில் அடிப்பதாக கனவு கண்டால் கெடுதல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. காசி நகரத்தை கனவில் கண்டால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்பதை குறிக்கிறது. காவல்காரர்களை காண்பது போல் கனவு வந்தால் சாதகமற்ற நிலையை உண்டாக்கும். கிழங்குகளை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கிழவியை காணுவது போல் கனவு வந்தால் தன பெருக்கம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கீரியை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும்.